நமைச்சிவாய போற்றி ஆதி குருவான தக்ஷணாமூர்த்தியின் மலர் பாதம் போற்றி ஆதி சக்தியின் பாதம் போற்றி அனைத்து சித்தர்களின் பாதம் போற்றி என்னை ஈண்ட வாழைத்தாயின் பாதம் போற்றி ஓம் நமைச்சிவாய ஹாய் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி நவத நவகிரகங்களுக்கு காலத்தை பார்த்துக்கிட்டே வந்ததில் கடைசியாக வந்துட்டோம் கேது பகவானுக்கு வந்துவிட்டோம் அதை இதோட முடியுது இந்த காரகத்துவங்கள் நம்ம இதில் காரகத்துவம்னு அவங்கக்கிட்ட நான் வந்து ஃபுல் காரகத்துவத்தையும் நான் சொல்லலாம் ஒரு சில சில எக்ஸாம்களை எடுத்துகிட்டு தான் காரகத்துவம்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு நான் கண்டிப்பாக வந்துட்டு ஃபீச்சர்னு ஒரு வீடியோ அதில் போட்டுருவேன் எப்படின்னா அவங்களோட காரகத்துவம் இப்போ ஒரு ஒரு கோல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு காரகத்துவம் குறைஞ்சது ஒரு அஞ் முப்பது நாற்பது பொருட்கள் மேலே போகும் அது தொழில் எந்தெந்த தொழிலை காரகத்துவமாக பிடிக்கும் உணவுல எந்தெந்த உணவுகளை காரகத்துவமாக பிடிக்கும் அடுத்து எப்படி சொல்றது செயல்கள் எந்தெந்த செயல்களை காரதோமோ அப்படி தனித்தனியாக வரும் அப்போ இதெல்லாம் சேர்த்து ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு தனியாக போட்டுறேன் அதை இதோட சேர்த்து போட்டவங்கிறப்ப நம்மளுக்கு நிறைய எழுத்துட்டு போயிடும் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே கூட எழுத்துடும் நம்ம எப்படி சொல்றது வீடியோவை பத்து நிமிஷம் பாஞ்சு நிமிஷத்துக்கு மேலே போடக்கூடாது அந்த டூரேஷனை பார்த்தாலே பார்க்க மாட்டாங்க இப்போ நம்மளுக்கு வந்து இது பார்க்கணுன்னு ஒரு அவசியம் கிடையாது பட் நம்மளுக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா இது ஒரு ஜென்ரலாக போகிறோம் அதை வந்து நம்ம தனியாக அப்படியே பளிச்சுன்னு சொல்லிட்டு போயிடுவோம் இது 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 இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் சொல்லலாம்னு சொல்லிட்டு போகிறோம் இது உங்களுக்கு ஒரு புரிதல் இதில் இந்த இந்தளவுக்கு நம்ம இதில் போகிறது நம்ம கேது பகவானை பற்றி அவரோட காரகத்துவத்தை பற்றி பார்க்குறோம் கேது பகவான் பெரிய எதுன்னு பார்த்துட்டிங்கன்னா மிகப்பெரிய சொத்து ஞானத்துக்கு அதிபதியாக அவர் தான் ஞானக்காரகன் மோட்சக்காரகன் எப்படி சொல்லணுன்னா மோட்சம் அடைகிறது மோட்சம் அடைஞ்சு இடையோட இடையாக கலக்கிறது இதுக்கு வந்து கேது பகவானோட ரொம்ப முக்கியம் ஞானக்காரகன் இது வந்து எப்படி சொல்லணுன்னா பூமியில் மறைந்திருக்கிற ஞானங்களை தெரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு கேது பகவானோட ஞானம் எப்படி சொல்கிறது அருள் வேணும் இப்போ இது பார்த்து மோச்சம்னா என்னன்னு தெரியுமா இங்கே இருக்கு நிறைய பேத்துக்கு தெரியாது மோச்சம் அடையினேன் மோச்சம் பண்ணு சொல்லி மோசமாக போனவங்க தான் ஏகப்பட்ட பேர் கோடி பேர் இருக்காங்க ஒளி உடல் எடுத்து மறைஞ்சு போகிறதா மோச்சம் அடையிறது இவ்வளோ மோச்சம் அடையிறதுக்கு என்னென்னமோ பண்ணுறேன் இந்த மாதத்தில் செத்தா மோச்சம் கிடச்சிடும் அந்த மாதத்துல செத்தா மோச்சம் மோச்சம் கிடச்சிடணும் எங்கடா மோச்சம் கிடைக்கும் ஒன்றும் கிடைக்காது செத்து போகணும்னே மண்ணு தின்னுட்டு போயிடும் அவ்வளோதான் ஆத்மா எங்கோ போதில் இந்த கூட இயக்குறதுன்னு நம்ம ஞானம் பேசுறப்ப பேசுவோம் இந்த இதை ஆரம்பிச்சிட்டேன் இந்த கூடை இயக்கிறது ஒரு காத்துடா மூச்சு இல்லைன்னா செத்து போயிட்டு அந்த மூச்சு காத்து தான்டா இது அந்த மூச்சு காத்துக்கு என்னடா பேய் நம்ம வருவோம் அந்த ஜீவன் என்னன்னு போட்டு வளர்ப்பாங்க அதுக்குள்ள வந்துடும் அப்ப இந்த ஞானக்காரகன் அப்ப ஞானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனைத்துமே தெரிய வரும்னா உங்க ஜாதத்துல அவர் வலுவா இருந்தாருன்னா அனைத்துமே தேடி தெரிய வரும் இல்லைன்னா உங்களுக்கு ஜாதத்துல வலுவா தேடல் ஏற்படும் அதிகமான தேடல் ஞானத்தை தேடி போறது மோச்சமான என்னன்னு தெரிஞ்சுக்கிறது மோச்சமாக என்னான்னு தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுக்கு அவர் ஜாதகத்தில் வலுவாக இருக்கார் அப்படிங்கிற பட்சத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் உங்கள் காதில் அந்த விஷயம் விழுகும் அதை நீங்கள் இல்லையாங்கிறது வந்து உங்கள் ஜாதக அமைப்பு ஃபுல்லாக பார்க்குறப்ப தான் கண்டுபிடிக்க முடியும் அப்போ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா மெஞ்ஞானம் அதுதான் ஞானம் சம்மந்தப்பட்ட மெஞ்ஞானங்கிறது வந்து எப்படி சொல்கிறது மேலே கோள்களை பற்றி மெஞ்ஞானம் சொல்கிறது உண்மையான ஞானத்தை பற்றி பேசுகிறது ஆன்மீக தேடல் பாத்துட்டிங்கன்னா ஆன்மீக தேடல் கோயில் குளங்களுக்கு அதிகமாக பயணம் போடுறது இதெல்லாம் வந்து எப்படி சொல்றது அது அப்புறம் அந்த ஆன்மீகத்துல தே நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது ஆன்மீக தேடல் அந்த விஷயம் மேலும் மேலும் இந்த ஆன்மீக இதப்படி அந்த சந்தேகம் உங்களுக்கு மேலும் மேலும் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்து சந்நியாசம் போகிறது சன்னியாசம் கிளம்பி போறது இதெல்லாம் சாதாரணமாக ஆயிரம் பேர் சரியான பக்தியில் இருப்பேன் ஆனால் சன்னியாசம்லாம் அவங்களா போக முடியாது புல்ல குழந்தைகளை பார்க்கணுன்னு நம்ம போய் எப்படா சன்னியாசம் போய் எந்த கோயில் உட்காந்து நம்ம எப்போ நம்ம வாழ்க்கையை ஓட்ட முடியுங்கிற பயத்திலே பாதிவேறு வைப்பேன் ஆனால் கேதுன்னு நினைச்சாரு உனக்கு கிளப்பிடுவார் அவர் உனக்கு ஸ்ட்ராங்காலேன்னா உன்னால் சன்னியாசம் போக முடியாது இந்த சன்னியாசம் போடுறது துறவரம் போடுறது இதுக்கு எல்லாமே துறவரத்துக்கு அவர் தான் அதிபதி அப்போ துறவரம் போகிறது எப்படி சொல்கிறது அது எல்லாத்தையும் தூக்கி அறிஞ்சிட்டு போகிறதுங்கிறதுக்கெலாம் அவர் தான் அதிபதி அப்போ போய் எங்கிட்ட ஒரு கோயிலில் உட்காந்துக்கிட்டோ எங்கிட்ட நான் அப்படியே நான் நடந்த கோயில் கோயிலாக இருக்கிற கோயில்கள்லாம் சுற்றிக்கிட்டோ அப்படியே கிடைக்கிற இடத்துல சாப்பிட்டுக்கிட்டு இந்த மாதிரி சன்னியாசமாக சுற்று துறவரம் போகிறதுக்கெலாம் இவர் தான் அதிபதி மகான் ஞானி மகான்களை ஞானிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ஒரு இவரோட இது ஆதிக்கம் உங்களுக்கு நல்லா இருக்கும் பட்சத்தில் மிகப்பெரிய மகான்கள் ஞானிகள் சித்தர்கள் அப்போ இந்த இவங்களெல்லாம் வந்து உங்களுக்கு இவங்களோட தொடர்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு எப்படி சொல்கிறது அவங்கள போய் நீங்கள் ஏதோ ஒரு சூழ்நிலை போய் அவரை பார்த்து பேச வேண்டிய சூழ்நிலை வரலாம் உங்களுக்கு அந்த அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதை அந்த சித்தர்கள்லாம் எப்படி அந்த ஞானம் சித்தர்களுக்கு எப்படி அந்த ஞானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு மறைமுக ஞானம் தான் அப்போ இந்த பூமியில் மறைமுகமாக இருக்க விஷயங்களை புறம் காட்டி கொடுக்குறது தான் கேது பகவான் அப்போ இந்த பில்லி சூனியம் இதெல்லாம் இதை பற்றின அறிவும் உங்களுக்கு வரும் அப்போ இது இதுவும் வந்து ஒரு மறைமுகமான சக்திகள் தானே அப்போ இதை பற்றின உங்களுக்கு ஒரு தெளிவான இதுவும் இது அந்த மாதிரி ஞானிகள் மகான்களோட அருளும் உங்களுக்கு கிடைக்கும் அவங்களை நீங்கள் போய் மீட் பண்ணக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும் ஏதோ ஒரு வேலையா போயிட்டுருப்பேன் அவரை நீ அவரை பார்க்க ஆயிரம் ரூபாய் உட்காந்துருப்பேன் போய் நீங்கள் போனே அவளை பார்த்து ஒரு அவர் இருந்து உனக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் கிடைக்கும் அடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஞானம் மோச்சம் இதுக்கெல்லாம் இவர் தான் வந்து ஞானம் நீ அடைஞ்சிக்கிறதுனா அவர் தான் எப்படி சொல்கிறது ஞானம் அடைகிறது அப்படின்னா இவர் கையில் தான் இருக்குது மோட்சம் கையோ இவர் கையில் தான் இருக்குது எப்படி சொல்கிறது உங்கள் ஜாதகத்தில் கேது பகவான் பன்னெண்டுலருந்தான் மோச்சம்னு சொல்லுவாங்க அப்போ பன்னெண்டு வெறிய அப்போ வெறையஸ்தானம்னா இப்போ மோச்சம் அடையணும்னா நீ போராடி தூக்கி எரிஞ்சிட்டு போய் தானே ஞானம் பண்ணி தானே ஆகணும் எப்படி சொல்லி பற்றற்ற நிலைக்கு போறதையும் தூக்கி போட்டு போய் நீ தியானத்தில் உக்காந்து ஏழு சக்கரத்தையும் கனெக்ட் பண்ணி ஒளியோட உலைய ஒளியாக நீ கலந்து போனால் தான் சித்தி அப்போ அந்த ஞானம் அடையிறமனா நீ ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு போகணும்ல அப்போ அந்த மாதிரி தூக்கி போட்டு போனாலும் பக்கத்தில் இருந்தாலும் அவங்களோட ப பற்று பாசத்துக்கு மேலே அவங்க மேலே பற்று பாசத்தில் நீ உட்காந்துன்னா உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது நீ உன்னோட கொள்கையில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக அதெல்லாம் தூக்கி போட்டு தானே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு தான் எப்படி சொல்றது எதுலையுமே ஒரு பிடிப்பு இல்லாதது இந்த என்னடா போடா போயிட்டு போகுது வந்தா வருது இருக்குதா இருக்குது போனா போகுது அப்ப அந்த மாதிரி எண்ணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு இவரு மன வெறுப்பு மனதளவுல வெறுத்துக்கிறது என்ன வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லி வெ வெறுத்து வெறுத்து போடுறது அந்த மாதிரி பற்று பாசத்தை துறக்கிறது இந்த முன்னாடி சொன்னால பற்று பாசத்தை துறந்துட்டு சன்னியாசம் போறது உலக எப்படி சொல்றது எங்கேயோ போகிறது இந்த உலக வாழ்க்கையை வெறுக்குறது உலக வாழ்க்கையை அன்றாடம் காலைல எந்திரிக்கலாம் ரொட்டேட்டாக நம்ம ஒர்க்கு பண்ணுறோம் அவ்வளோதான் வர ஒர்க்கப் பண்ணுறோம் வர்றோம் சேலரியாக வாங்குகிறோம் சேலரியாக வாங்குகிறோம் சேலரியை வச்சுட்டு நம்மளுக்கு தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிறோம் படத்துக்கு போகிறோம் சினிமாவுக்கு போகிறோம் சுற்றுலா தலங்களுக்கு போகிறோம் அப்படி வரோம் இந்த மாதிரி என்ன உலக வாழ்க்கையை அடியோடு வெறுக்கக்கூடியவர் இப்படி இது 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 வெறுத்து உங்களை கொண்டு போய் ஒரு ஆன்மீக ஞானத்தில் கொண்டு போய் ஒரு உச்சநிலையை அடைய வச்சிடும் சுக் கேது நல்லா இருந்துச்சுன்னா கெட்டு போயிருந்துச்சின்னு வச்சுக்கோங்களேன் பைத்தியமாக்கி போடும் பைத்தியக்காரன் சரி பைத்தியக்காரன்னு ஆகும் பைத்தியமாக தான் நம்ம பைத்தியக்காரன் சொல்லக்கூடாது தப்பான வார்த்தை அது பைத்தியங்களாக ஆகிடுறாங்களே மதிப்பிரண்டு அப்போ அந்த பைத்தியமாக போகிறதுக்கும் இவருதான் காரகத்துவமாக இருக்கிறாரு அப்புறம் பழி வாங்குற எண்ணம் ஏதாவது ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவளை ஏதாவது பொண்ணே திருணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த நெகட்டிவாக போச்சுன்னா அந்த மாதிரி இதில் கொண்டு போய் விட்டுரும் எப்படி சொல்லுது கொலை செய்யக்கூடிய சிந்தனைகள் அவனை கொன்னே தீரணும் அப்படின்னு சொல்கிற சிந்தனைகளுக்கு அதிகமாக கொடுக்கும் அடுத்து பார்த்துட்டிங்கன்னா தற்கொலை முயற்சி நம்மளை நம்மளே தற்கொலை பண்ணி செத்து போயிடுவோம் அப்படி சொல்லி நம்மளை நம்மளே நினச்சிக்கிறது இந்த மாதிரி நெகட்டிவா இருக்கும் பட்சத்தில் அது உங்களுக்கு சாதகம் இல்லாத பட்சத்தில் கேது இந்த மாதிரி சிந்தனைகளை உங்களுக்கு நிறைய கொடுப்பாரு அடுத்து பார்த்துட்டிங்கன்னாக்கு முனிவர்கள் ஞானிகள் யோகிகள் இவங்களெல்லாம் உருவாக்குறதே சித்தர் எப்படி சொல்கிறது கேது பகவானோட வேலை தான் இவரோட ஆதிக்கம் இருந்தால் தான் இவங்களால் உருவாக முடியும் அப்போ இவங்களெல்லாம் மூணு பேர்த்தையும் உள்ளடக்கினர் தாங்க சித்த சித்தர்கள் முனிவர்களும் தான் ஞானியும் அவங்க தான் அவங்களுக்கு தெரியாத ஞானமா முனிவர்கள்னா என்ன ஞானம்னா என்ன யோகின்னா என்ன யோக கலைகளை ஜெயித்தவன் யோகி ஞானம் அடைஞ்சவன் ஏழு சக்கரத்தையும் கனெக்ட் பண்ணனே அவனுக்கு ஞானம் கிடச்சிரும் ஆறாவது சக்கர வரைக்கும் அவன் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா இவங்க ஆறு சக்கரம் வரைக்கும் தியானம் பண்ணி அவனுக்கு ஆறு வரைக்கும் ஏறிடுச்சு நெத்தி போட்டு வரைக்கும் வந்துருச்சுன்னு வைங்க அவனுக்கு ஞானம் ஓரளவுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் ஞானம் கிடைச்ச மாதிரி அவன் பேச்செல்லாம் உங்களால் தாங்க முடியாது அவ்வளோ விஷயம் அவன அறியாமல் அவன் பாட்டு பேசிக்கிட்டே இருப்பேன் சம்மந்தம் இல்லாமல் அந்த பேச்சு வந்துக்கிட்டே இருக்கும் அவனுக்கே அவன் இப்போ நினச்சி வியப்பாக இருக்கும் என்னடா நம்ம நம்மளா இப்படியே பேசுகிறோன்னு திருப்பியும் ஒரு நாலு நாள் கழித்து அந்த நீ ஞான வாழ்க்கையெல்லாம் விட்டு போட்டு திருப்பி நீங்கள் விட்டுட்டு போயிட்டீங்கன்னு வைங்க அதை உங்களை விட்டு போயிடும் அது வந்து எப்படி சொல்கிறது உழைப்புக்கு கிடைக்கக்கூடிய சன்மானம் அதை தக்க வச்சுக்கிறதுக்கு நீங்கள் போராடணும் அப்போ அதுதான் இந்த இந்த மாதிரி மிகப்பெரிய ஆன்மீக குருக்களை சித்தர்களையோ யோகிகளையோ ஞானிகளையோ முனிவர்களோ இவங்க எல்லாம் ஒருத்தர் தான் ஆனால் அவங்க பிரிச்சுருக்காங்க அப்போ நம்ம இதை ஜாதகப்படி சொல்ல வர்றப்போ இது எல்லாத்துலேயும் அட்டமாக சித்தி ஜெயிச்சு எடுத்து ஜெயிச்சு போன சித்தர்கள் அப்போ அதை விட்டுருங்க இதை வந்து நம்ம இப்படியே கூட சொல்லிக்கலாம் முனிவர்கள்ங்கிறது ஒரு வகையை சேர்ந்தவர்கள் ஞானிகள்ங்கிறது ஒரு வகையை சேர்ந்தவர்கள் யோகிகள்ங்கிறது ஒரு வகையை சேர்ந்தவர்கள் கூட வச்சுக்கோங்க ஆனால் இந்த இந்த மூணு துறையத்தையும் இதையும் ஜெயிச்சவங்க தான் சித்தர்கள் எல்லாத்தையும் ஜெயிச்சு இறையோட இறையா கலந்து தன்னை ஒளி உடலை வாங்கிட்டு போனவங்க அவங்க நினைச்சா இப்போ நினச்சா வர முடியும் இங்கே வந்து அவங்களால இப்போ இயற்கைக்கு மாற்ற நீங்கள் என்ன செஞ்சிட முடியும் அவனால் அப்போ அப்படி நம்ம சித்தர்களை பற்றி பேசுகிறப்ப வருவோம் அதை பற்றி நம்ம பேசுறதுக்கு அந்த சேனல் ஓப்பன் பண்ணுது கடைசியில் ஃபஸ்ட்டு ஒரு தெளிவான புரிதல் வந்துடணும்ல இதுதான் நம்மளை இயக்கிட்டு இருக்கு அப்போ இதை அப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா தானே நீங்கள் அதுக்குள்ளே வந்துட்டு இதுலேருந்து எப்படி தப்பிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கு நான் வந்த பாதை பஸ்ட்டு வந்து ஆன்மீகம் ஆன்மீகத்தில் வந்து ஜாதகத்துக்கு தான் போனேன் அப்போ இது என்னை கொண்டு போய் எங்கெங்கேயோ தள்ளி குறைசியில் கொண்டு போய் ஞானத்தில் விட்டுச்சு ஆஹ் அட்டமாசி தேடுக்கக்கூடிய ஒரு வழி இதுதான் உண்மையான மோச்சம்னு சொல்லிச்சு அப்போ உங்களுக்கு இந்த வழியில் கூப்பிட்டு போகிறங்கிறப்ப ஒரு புரிதல் வந்துடும் அப்போதான் பாருங்க முனிவர்கள் ஞானிகள் யோகிகள் அப்புறம் இந்த எப்படி சிவனடியார்கள்னு சொல்லிட்டு காவி வேட்டி இதுவெல்லாம் கட்டிக்கிட்டு யாசகம் பண்ணுவாங்க அதில் பிச்சை எடுக்கணும்னு சொல்லிட்டு அது அப்படி தான் சொல்கிறேன்னா ஆனால் நடைமுறை வார்த்தையாக தான் அதை சொல்கிறது நம்மளுக்கும் கூசு சங்கட்டமாக இருக்குது தப்பு ஆன வார்த்தையாக இருக்க போயிருமோன்னு அப்போ அந்த மாதிரி அந்த மாதிரி வேலைகளை செய்கிறது கோயில் சுற்றிக்கிட்டு அந்த மாதிரி வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கும் இவர் தான் அதிபதி அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இவர் உறவு முறைகளில் பார்த்துட்டிங்கன்னா ராகு வந்து தந்தை வழி தாத்தா பாட்டிகளுக்கு காரகத்தம் வைக்கிறப்ப கேது வந்து தாய் வழி அப்போ நம்ம அம்மாவோட அப்பா அம்மாவை பற்றி சொல்லவும் அவங்கவுங்க ஜாதகத்தில் உங்க ஜாதகத்தில் கேது நல்லா இருக்கும் பட்சத்தில் அவங்களோட உங்களுக்கு உதவி கிடைக்கும் அவங்க உங்களுக்கு ஏதோ வேணுங்கிறது செய்யலாம் அவங்களுக்கு உங்களுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கும் அதே கெட்டு போயிருந்துச்சுன்னா அவங்களுக்கும் உங்களுக்கும் பெரிய அளவில் பாண்ட் இருக்காது அப்போ நீங்க ஒரு பெரிய ஓரளவுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் வந்துட்டீங்கன்னா எப்படி சொல்கிறது ஒரு ஒரு பெரிய அளவுக்கு அவங்களுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு ஆதிக்கம் அவங்களுக்கு இருக்காது உங்களுக்கு அவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் அதிக அளவு இருக்காது அடுத்து பார்த்துட்டிங்கன்னா உங்களோட இவர் கேது பகவானோட திசை முடிவா முடிஞ்சு மாட்டி ஃப்ரெண்ட் கேது பகவான் உரிய திசை வந்து பார்த்திங்கன்னா வடமேற்கு வடமேற்கு கேது பகவானுக்கு உரிய திசை கேது பகவானுக்கு உகந்த ஸ்தலம் வந்து கீழ்பெரும்பல்லம் அதுதான் அவரோட உரிய ஸ்தலம் கேது பகவானுக்கு கேது பகவானுக்கு தேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னா சித்திரகுப்தன் கேது பகவானுக்கு அதி தேவதை கேது பகவானோட உகந்த ரத்தினம் எதுன்னு பார்த்துட்டிங்கன்னா வைடூரியம் அதான் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நம்ம நவக்கிரகங்களை பற்றி ஃபுல்லாக பார்த்துட்டோம் அதோட இயல்புகளை பார்த்துட்டோம் இது இது இதுக்கு தான் காரகத்துவம் வைக்கணும் ஆனால் அது ஃபுல்லாக காரகத்தகம் நூறு பர்சன்ட் இதோட இப்போ இந்த அரிசி எடுக்கிறீங்க தண்ணி எடுக்கிறீங்க தண்ணின்னா கூட நான் சொல்லிட்டேன் நினைக்கிறேன் சந்திரன் தண்ணி அப்ப இந்த செடி எடுக்கிறீங்க இந்த செடியில இந்த எலைப்பகுதியில யாருக்கூடிய நம்ம உடம்புல ஏதாவது அப்ப இது எல்லாத்துக்குமே ஒரு காரகத்துவம் இரும்புக்கு வந்து சனியை சொன்னோம் சனீஸ்வரனை சொன்னோம் அப்ப திட்டமான பொருட்களுக்கு இரத்தத்துக்கு அப்ப இந்த பூமி காரகத்துவம்னு அவரை சொன்னான் கலைகளுக்கு காரகத்துவம் சுக்கர பவான கல்விக்கு காரகன் அந்த ஜோதிட கலை அதுக்கு வந்து புதன் பவானை சொன்னோம் அப்படி நம்ம ஓரளவுக்கு எல்லாத்தையுமே சொல்லிட்டோம் ஆனால் இன்னும் நம்ம அதில் அக்யூரேட்டாக கண்ட்ரெட் பர்ஷன் சொல்லி சொல்லலை ஏன்னா எனக்கு டைம் அது நிறையா பிடிக்கும் நான் ஒவ்வொன்றுக்குமே எக்ஸாம்பிள் சொல்லி 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 வரேன்னா உங்களுக்கு புரியணுங்கிற பட்சத்துக்கு நான் சொல்கிறது வந்துட்டு எப்படி சொல்கிறது ஆன்மீக தேடல் காட்டிலையும் ஜாதகத்தை பற்றின ஈடுபாடு இருக்கவங்க தான் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்ப்பாங்க அந்த ஜாதகத்தை பற்றி போட்டிருக்கிறதுனால அப்போ அந்த ஜாதகத்தை பற்றி போட்டிருக்கவங்களுக்கு வந்துட்டு நான் சொல்கிறது பெரிய அளவுக்கு இருக்காது ஏன்னா அவங்க ஏற்கனவே அந்த ஜாதகத்தை பற்றி கேட்டுக்கிட்டு இருக்காங்கனாக்க அவங்க அதை பார்த்தீங்கன்னா ஒரு புரிதல் அவங்களுக்கு இருக்கும் அப்போ இது அவங்களுக்கு பெரிய அளவுக்கு உதவாது நான் என்ன சொல்கிறேன் நான் இதோட என்ன நோக்கத்திற்குன்னா இப்போ இருக்க இப்போ குரோத் ஆகிருக்காங்க பாருங்கள் ஒரு பத்து வயசு பயங்க பதினஞ்சு வயசு பாருங்க இப்போ க்ரோ ஆகிட்டு இருக்காங்க பாருங்க டீனேஜ் அட்டென்ட் பண்ண போறாங்க பாருங்க அவங்க அடுத்து இன்னும் மொபைலுக்குள்ளே வர போகிறாங்க அவங்க ஞானம்னா என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறாங்க அப்போ அவங்க வந்து இந்த உலகத்தை என்னென்னு தெரிஞ்சுக்க போகிறாங்க பாருங்கள் அவங்க ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறப்ப இது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வந்து அவ எப்படி சொல்கிறது நீங்கள் மிகப்பெரிய ஆன்மீக ஜாதகம் பார்க்குற ஒரு வீட்லேயோ பெரிய குருக்கள் வீட்லேயோ நீங்கள் பிறந்ததுதான் ஜாதக அறிவெலாம் இருக்கும் மத்தபடியெல்லாம் இந்த ஜாதகம் எப்போ எந்த அளவுக்கு ஒரு சின்ன பசங்களுக்கு ஒரு ட ஒரு டுவெண்ட்டி கூட தெரியாது ஜாதகம்னா என்னன்னு அப்போ அவன் அடுத்து அவன் லைஃப்பில் அடுத்தடுத்த கட்டத்துக்குள்ள நோக்கி அவன் நகர்றங்கிறப்பதான் அதுக்குள்ளே வருவேன் அப்போ அதுக்குள்ளே வர்றப்ப இவன் ஒரு புனிதமான இடத்துக்கு இதை இழுத்துட்டு போகிறதுக்காக இது உதவும் நான் நினைக்கிறேன் அந்த ஒரு நோக்கத்துல தான் போட்டுக்கினே தவிர எப்படி சொல்கிறது நம்ம ஜாதகத்தை பற்றி நான் தான் இது பாருங்க இல்லை பலன்னு ஒரு வீடியோ கூட வர்றதுக்கு வாய்ப்பே இருக்காது அதை நான் மேக்சிமம் போடவே மாட்டேன் அது எனக்கு நம்ம நம்ம தொழிலே அது இல்லையே நம்மளுக்கு அது தேவையும் இல்லை ஓகே மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் நான் அவகரங்களை பற்றி பே பார்த்துட்டோம் அடுத்த டாப்பிக்கை வந்து அடுத்த நாளையிலேருந்து பார்ப்போம் ஓகே மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ